வணக்கம். அழகினை சித்தர் பாட்டு. காட்டானை மேலேறி கடைத்தெருவியை போகையிலே நாட்டா நமையறிந்து நகை புரிய பார்ப்பதென்றோ, நாட்டா நகையறிந்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா களி கண் குளிர காண்பேனோ அப்படின்னு எழுதியிருக்காரு. பாட்டு விளக்கம் தெரியுங்களா? காட்டான் அப்படிங்கிறது கண்ணு ரெண்டையும் மேலேற்றி அந்த தொப்புள் குடியிலும் தாயின் வந்து கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுது 16 எங்களை மூச்சு, தொப்புள் குடியிலும் தலை உச்சி வரல அங்கலம் மூச்சு, வெளியே வந்ததுக்கப்புறம் பாண்டங்களை மூச்சு, இந்த பாண்டங்களை மூச்சை நிப்பாட்டி அந்த மேல் மூச்சு மேலே ஏற்றோம். அப்படி ஏற்றுறோம். அப்படி ஏற்றி இருக்கும்போது அந்த ரோட்டில் போகிறவங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாம் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கானே, கோயில் போக வேண்டியதானே, பூஜை பண்ண வேண்டியதானே, இவன் மாதிரி சாமியை மாதிரி இப்படி உட்காந்து செஞ்சுட்டு இருக்கானே அப்படி கோயில் நினைப்பாங்க, வீட்டில் நினைப்பாங்க, சொந்தக்கார நண்பன் முதற்கொண்டு அவங்களுக்கு நினைப்பாங்க. ஆனால் அதை பற்றி நான் கவலை இல்லை. அப்போ குரு சொல்லியிருக்கார், தம்பி உங்கள் உடம்புல இறைவன் இருக்காரு, அந்த இறைவன் அடையினா ஆதி வணங்கணும், ஆதியில் உள்ள சுத்தியில் என்னால் விளங்க செய்யணும், எடுத்து பிறப்பு போதும், மனித பிறப்பு லட்சியம் இறைவன் அடைவது, அதை செய்யும் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அந்த இது நான் அந்த நிலையை நான் எந்த நிலை வந்தாலும் யார் கேலி கிண்டல் செய்தாலும் நான் செய்து கொண்டிருப்பேன் என்ற பாட்டோட விளக்கத்தான் பாட்டோட விளக்கம். இதை கற்றுத்தருவதன் ஆதிநாத வாசிய பயிற்சியில் 4-6, 5-6 நீங்கள் ஆதிநாத வாசியை பயன்படுத்துங்க. சகல சௌபாக்கியம் பெறுக. 790-463-80-79